வணக்கம். சித்தர்கள் வழிபாடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிசுவாமிகள் சித்தர் ஜீவசமாதி கோயில் மேலே திப்பம்பட்டியில் இருக்குது. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணிசுவாமிகளோட கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து கன்னிவாடி போகிற வழியில் மேலே திப்பம்பட்டிங்கிற பஸ் ஸ்டாப்பு, அங்கே இறங்கினோம்னா ஐயாவோட கோயிலுக்கு போகலாம். மணிசித்தர் ஐயாவோட குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கசவனம்பட்டி மோனகுரு சுவாமிகள் தான் ஐயாவோட குருநாதர். மணிசித்தர் ஐயா வந்து ஆரம்ப காலத்தில் அதிகமாக யார்கிட்டையும் பேசுனது இல்லையா, அதனால் ஊமையான் தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு தடவை வந்து ஐயா வந்து புத்தூர் பக்கத்தில் படுத்துருக்கையில் பாம்புகள் வந்து அவரோட தலையிலையும் கையிலையும் காலிலையும் வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. எடுத்து எடுத்து விட்டாலும் திருப்பியும் வந்து பாம்புகள் வந்து ஐயாவே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்க வந்து ஐயாவோட சாப்பிட்டுட்டு வச்சுருக்க மிச்ச சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்களாம். அது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறந்திருக்கு. அது மாதிரி அதிசயம்லாம் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களோட பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருக்காரு ஐயா. ஐயாவோட ஜீவசமாதிக்கு சென்று அங்கே அவரோட ஜீவசமாதி முன்னாடி அமர்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்களை பிரார்த்தனைகளை சொல்லி மனமுறிய வேண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற ஐயாவோட ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அதேபோல் ஐயாவோட குரு பூஜை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வர 20 நட்சத்திரத்தை அப்போ நடக்குது. அன்றைக்கி ஏராளமான பேருக்கு அன்னதானம்லாம் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. குரு பூஜை எட்டயத்தில் கலந்துக்கிட்டு நீங்களும் ஐயாவோட அன்னதானம்லாம் செஞ்சு ஐயாவோட அருளை பெறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மணிசாமி